நேற்று 182 தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பதற்கான தகவலை சொல்லியிருந்தாங்க பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எந்தெந்த ஸ்கூலில் என்ன சப்ஜெக்டுக்கு வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிஜி போஸ்ட் எங்கே இருக்குது, இடைநிலை ஆசிரியர் வேக்கண்ட் எங்கே இருக்குது, அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர் பணி வேக்கண்ட்லாம் எங்கே இருக்குது, எந்தெந்த ஸ்கூலில் இருக்குது அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வரிசையாக அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன், நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் எந்த ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு, ஸோ அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் போய் அந்த தலைமை ஆசிரியர் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க. இதில் இருக்கு பாருங்கள், டிசைக்னேஷன் ஸ்கூலு, டிஸ்ட்ரிக்கு, நேச்சர் ஆஃப் ஒர்க்கு, என்ன மேஜர், பிஜி ஹிஸ்ட்ரி. பிஜி ஹிஸ்ட்ரிக்கு வந்து எந்த ஸ்கூல்னு பார்த்துக்கோங்க, ஜிஹெச்எஸ்எஸ் கே அம்பத்தூர் அரியலூர். என்ன நேச்சர் ஆஃப் ஜாப் ஒர்க்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஸோ இந்த மாதிரி இருக்குது, அப்படியே மூவ் பண்ணுறேன், அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. வரிசையாக ஒரு ஸ்கூலாக நம்ம வாசிக்க முடியாது, நீங்கள் நான் மூவ் பண்ணுறேன், உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய அந்த ஸ்கூல் நம்ம நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஸ்கூல் இருக்குது, உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் அந்த ஸ்கூலில் போய் தலைமை ஆசிரியரை பார்த்து நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு போய்ட்டு நீங்கள் அவரை பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வாய்ப்பு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்கெலாம் போட்டிருக்காங்க, பிடி டீச்சர் போஸ்ட்டுமே இந்த இருக்கு பாருங்கள், சென்னை டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஸ்கூலு போட்டிருக்காங்க, கோயம்புத்தூர் ரீஜன் போட்டிருக்காங்க, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில். ஸோ உங்களுடைய பிஜி போட்டிருக்காங்க, அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சருக்கும் போட்டிருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பிடி போஸ்ட் பட்டதாரி ஆசிரியருக்கும் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் போய் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் பாருங்க, திண்டுக்கல் முடிஞ்சு அடுத்து ஈரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஸ்கூல் இருக்குது, அடுத்து கள்ளக்குறிச்சி, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் கொஞ்சம் நிறையாவே வேக்கண்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரி. ஸோ இதில் வந்து சார் டெட்டு பாஸ் பண்ணுங்கள், பிஜி டிஆர்பி இல்லை பாஸ் பண்ணவங்க இவங்க தான் போய் அட்டன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இதில் தேவையில்லை. ஏன்னா அந்த மாதிரி இதில் கண்டிஷன் சொல்லலை. பட் ஆனால் அவங்க அந்த செலெக்ஷன் பண்ணும் போது வேணால் இந்த மெத்தடில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், அதே மாதிரி பிஜி டிஆர்பி பாஸ் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், அடுத்து அந்த இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேணால் பண்ணலாம். பட் இதில் வந்து வழிகாட்டு நெறிமுறைகளில் இவங்களாக தான் பண்ணணும் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை, தலைமை ஆசிரியர் பார்த்து போட்டுக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் டிகிரி முடித்தவங்க எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். செகண்ட் கிரேட் டீச்சருக்கு வந்து டிடிஎட் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள், பட்டதாரி ஆசிரியருக்கு பிஎட் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள், பிஜி போஸ்ட்டுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி வித் பிஎட் முடித்தவங்க நீங்கள் பிஜி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். திருச்சி, திருப்பூர், திருவள்ளூர். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களும் வந்து இதை பார்த்து அவங்களுக்கு அப்ளை பண்ணுவாங்க. உங்களுடைய நம்பர் வந்து திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான வேக்கன்ட் இருக்குது, அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும்போது அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கிறவங்க. விழுப்புரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போஸ்ட் தான் இருக்குது, ரெண்டு போஸ்ட் இருக்குது. விருதுநகரில் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு போஸ்ட் இருக்குது, அருப்புக்கோட்டையில், விருதுநகரில், சிவகாசியில் எல்லாம் வேக்கண்ட் இருக்குது, பாலவனத்துலேயுமே வேக்கண்ட் இருக்குது.